ஏ பிரபு ஏ பிரபு ப்ரோ உங்களால இத வரைய முடியுமா எங்க காட்டுங்க என்னது இந்த பிஸ்கெட்டை வரையணுமா உங்களால முடிஞ்சா வரைஞ்சு காட்டுங்க ப்ரோ பாப்போம் ஓகே ப்ரோ பண்ணிடுவோம் கைஸ் இந்த டிராயிங்கை நான் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் டைமாக நான் டாம்ஸ் கலர் பென்சில் 24 ஷேட்ஸ் இருக்கக்கூடிய இந்த பென்சில் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த பென்சிலை நான் வாங்கும்போதே நான் யோசிச்சுட்டு தான் வாங்கினேன் கரெக்டாக ஷேடிங்லாம் பண்ண முடியுமான்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சூப்பரான குவாலிட்டியாக இருக்குது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பிஸ்கெட்டை மட்டும் எடுத்து இப்படி வச்சுக்கோங்க ஓகேவா வச்சுட்டு இதை பார்த்து நம்ம அப்படியே ஒரு அவுட்லைன் நீங்கள் போட போகிறோம் கைஸ் இந்த அவுட்லைனை வந்து நம்ம ஆப் யூஸ் பண்ணி தான் நம்ம போடணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி கிரிட் போட்டும் நம்ம யூஸ் பண்ணணும் அவுட்லைன் போடணும்னு அவசியம் இல்லை நம்ம ஃப்ரீ ஹேண்ட்லேயே நம்ம அவுட்லைன் போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த பிஸ்கெட்டுக்கு கலர் சூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா கலர் வந்து எப்படி சூஸ் பண்ணணும்னா நார்மலாக நம்ம வியூவிலேருந்து பார்க்குறப்போ அந்த பிஸ்கெட் வந்து எல்லோ கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் ஒரு ஆர்டிஸ்டோட கண்ணு வழியாக இருந்து பார்த்தா தான் தெரியும் அதில் மொத்தம் எத்தனை கலர் இருக்குன்றது அப்போ தான் தெரியும் இந்த பிஸ்கெட்டுக்கு நான் கலர் சூஸ் பண்ணிக்கிறது வந்து எல்லோ கலர் பிளாக் கலர் ஒயிட் கலர் அப்புறம் காஃபி கலர் அதுக்கப்புறமா பிளெண்டிங் டூல் வந்து பேப்பர் ஸ்டாம்பு பிரஷ் இது எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணி இந்த டிராயிங்கை பண்ணிட்டு இருக்கேன் இது ஒன்றுமே இல்லை கைஸ் அதை வந்து நம்ம பார்த்து நம்ம அப்படியே நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் பிரைட்னஸ் இதெல்லாம் கொடுத்தோம்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பிஸ்கெட்டு நம்ம ரெடி பண்ண முடியும் அதாவது டிராயிங் பண்ண முடியும் கைஸ் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று கொடுக்குறேன் என்னன்னா நீங்கள் எந்த ஒரு டிராயிங் பண்ணாலும் போர்ட்ரேட் டிராயிங்காக இருந்தாலும் சரி 3D டிராயிங்காக இருந்தாலும் சரி இது பண்ணும்போது நம்ம ஷேடோ பொசிஷன் அண்டு ஷேடோ வந்து டார்க்னஸ் பண்ணுறது வந்து கரெக்டாக பண்ணணும் ஏன் சொல்கிறேன்னா நான் மோஸ்ட்டாக நிறையா பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க இந்த மாதிரி டிராயிங் பண்ண ஃபோட்டோஸ்லாம் அனுப்புவாங்க ஸோ அதை பார்க்குறப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க டார்க்னஸ் கரெக்டாக பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி தோணுது ஸோ அந்த ஷேடோவும் அப்புறம் அந்த கலரை வந்து பிளாக் கலரை வந்து டார்க்னஸ்ஸாக கொடுக்கறதுக்கு அதை வந்து கரெக்டாக பண்ணுங்கள் ஓகேங்களா அதை பண்ணிங்கன்னா தான் அந்த டிராயிங் வந்து 100%க்கு ஒரு 80% அது கம்ப்ளீட் ஆகும் சொல்கிறேன்னா எவ்வளோ பெரிய உலக புகழ்பெற்ற ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி 100% வந்து யாராலையும் கரெக்டான ஷேடிங்கில் நம்ம பண்ண முடியாது ஏன் சொல்லணும்னா டிராயிங்கில் வந்து நிறையா கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது ஸோ அதனால தான் யாராலையும் 100% ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது சரி ஓகே கைஸ் இதே மாதிரி உங்களுக்கும் டிராயிங் பண்ணி தரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னென்னு நான் சொல்கிறேன் மறக்காமல் ஆர்டர் பண்ணுங்கள் கைஸ் பாய்